ஒரு நைட்டு டின்னருக்கு நான்வெஜ் டிஷஸோட சும்மா வெல்த்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட டி நகர்ல இருக்கக்கூடிய ஜின்னா பாய் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு தான் போயிருந்தோம். டி நகர் பாண்டி பஜாருக்குள்ள இருக்கக்கூடிய பார்த்தசாரதிங்கிற ஸ்ட்ரீட்டுக்குள்ளதான் இந்த ஜின்னா பாய்ங்கிற கடை இருக்குது. இந்த கடைக்கு ஒரு ஈவினிங் டைமிங்ல வந்தீங்க அப்படின்னா சும்மா கலர்ஃபுல்லா நிறைய கிரேவிஸும் நான்வெஜ் டிஷஸும் உங்க கண்ணுக்கு முன்னாடி காட்சி அளிக்கும். அதுவும் நீங்க ஒரு நான்வெஜ் லவரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு ஒரு விசிட் பண்ணுங்க. சிக்கனு மட்டனு பீஃபு காடை ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்களோட லிஸ்ட்ல இருக்கு. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல இவ்வளவு வெரைட்டிஸ் கொடுக்க முடியுமான்ட்டு நமக்கே ஷாக்கிங் ஆகிற அளவுக்கு ஏகப்பட்ட நான்வெஜ் டிஷஸ் இங்க வச்சிருக்காங்க. பொதுவா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு போனாலே அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயமே அவங்களோட குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் தான். அதுவும் இந்த கடையில அதை தாராளமாவே கிடைக்குதுன்னு சொல்லலாம். இவங்க கிட்ட நாங்க ட்ரை பண்ண நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதுல நாங்க இவங்க கிட்ட மட்டன் போட்டியோட பொரிச்ச பரோட்டா ட்ரை பண்ணிருந்தோம். அதுவும் அந்த பொரிச்ச பரோட்டால கிட்டத்தட்ட 3-ல் இருந்து 4 வகையான கிரேவிஸ ஊத்திட்டு அதுக்கு மேல அந்த மட்டன் போட்டிய வச்சு சாப்பிடும் போது அவ்வளவு அருமையா இருந்தது. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஸ்பெஷல் இவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய மசாலாஸ் தான். அதுலயும் வந்து பிரெயின் ஃப்ரை எல்லாம் வந்து இவங்க கிட்ட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருந்தது. நாங்க வந்து இட்லி வித் மட்டன் பிரெயின் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுலயும் வந்து ஏகப்பட்ட நான்வெஜ் கிரேவிஸ் இருக்கிறதுனால இட்லியில கிட்டத்தட்ட 3-ல் இருந்து 4 வகையான கிரேவிஸ் ஊத்தி கொடுத்தாங்க. இது எப்படா இருக்க போதுன்னு நாங்களே பயந்தோம். ஆனா சாப்பிட்டு பார்க்கும் போது அவ்வளவு டேஸ்ட் வந்தது. அதுல பிரைசஸ பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு நார்மலான ரேஞ்ச் இருந்த மாதிரி தான் இருந்தது. நீங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுலயும் ரீசெண்டா இந்த இடத்துக்கு போயிருந்தப்போ தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மீட் பண்ணியிருந்தோம். அப்படியே ஒரு சிஎஸ் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்க இந்த இடத்துக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 7:30 இல்ல இந்த இடத்துக்கு ரீச் ஆயிருங்க. அப்பதான் நிறைய நான்வெஜ் டிஷஸ் உங்களால பார்க்க மு
பாருங்கள்.